வணக்கம், நான் திருமூலர் சித்தர்பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். அதாவது பவர் ஆஃப் சைலன்ஸ், மௌனமாக இருந்தால் என்ன பலன் உண்டு என்பதை பற்றி இப்போது நிறைய நண்பர்கள் கேட்பதினால் சில கருத்துக்களை கூறுகிறேன். ஞானம் முற்றினால் மௌனம். ஞானம் என்பது அறிவு, மெய்ப்பொருளை அறியும் அறிவு. ஞானம் என்பது இறை அருள், இறை அருளை அறியும் அறிவு. அது வந்து கைவரப்பெற்றால், முழுமையாக கைவரப்பெற்றால், ஞானம் முற்றினால், முற்றினால் என்றால் முழுமையாக பெர்ஃபெக்ஷன் வந்தால் சைலன்ஸ் வரும். அரைகுறை ஞானம் வந்தால் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. முழுமையாக ஞானம் வரும்போது பேச்சு குறையும். அதனால் அதைத்தான் திருமந்திரத்தில் ஞானம் முற்றினால் மௌனம் என்று கூறப்படுகிறது. இதே இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஒரு பழமொழியாக இருக்குது, ஏ சைலண்ட் டங் மேக்ஸ் ஏ வாய்ஸ் ஹெட். சைலண்டாக யார் இருக்கானோ அவன் வந்து ஞானத்துக்கு சொந்தக்காரன் ஆவான், ஹெட்டு வாய்ஸ் ஆகிடும். அதை மறைத்து சொன்னால் வாய்ஸ் ஹெட் உள்ளவங்க தான் சைலண்ட் ஆக முடியும். வாய்ஸ் ஹெட் விஸ்டம் முதல் வரணும், வந்தால் தான் சைலன்ஸுக்கு போக முடியும். அதுதான் உண்மை. ஸோ இதை திருமந்திரத்தில் சொல்கிறார், அதிகம் பேசக்கூடாது என்று சொல்கிறாரு. வாய் திறந்து பேசுவார், வழியிட்டு பாய்ச்சுவார். வாய் திறவாதார் நெஞ்சிலே ஒரு மாடு, அதாவது செல்வம் எனர்ஜி ஸ்டோர் ஆகும் உள்ள ஒரு லைன் வருது மௌனத்தை பற்றி. அதாவது எனர்ஜி ப்ரிசர்வ்டு இஸ் எனர்ஜி ஜெனரேட்டர். நீங்கள் வந்து எனர்ஜியை பேசும்போது நிறைய எனர்ஜி செலாகுது, அது பேசாமல் இருந்தால் அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது. அந்த எனர்ஜி உங்கள் உடம்பில் தங்கினா அது புதிய எனர்ஜி ஜெனரேட் பண்ணது சமமாக இருக்கிறது. ஸோ இந்த சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வரும். நிறைய ஆன்மீக தலைவர்கள்லாம் இந்த மௌனத்தை விரதம் என்று சொல்கிறார்கள். இந்த விரதம் என்று கடைபிடிக்கும்போது தாராளமான எனர்ஜி, ஆஸ்ட்ரல் எனர்ஜி அவங்க உடம்பில் ஸ்டோர் ஆகும். பேசுகிறது ஒரு ஆஸ்ட்ரல் எனர்ஜி தான் செலாகுது. அந்த பேச்சை நம்ம குறைக்கும்போது என்ன, தாராளமான எனர்ஜி நமக்கு மிச்சமாகும். இந்த டைமில் ஏன் இப்போ சைலன்ஸ் இருக்கிறது என்றால், வெளி உலக இதோட கட் பண்ணணும். இந்த நாளாக திரும்புறதுக்கு தான் இந்த மௌன விரதம், இன்ட்ராஸ்பெக்ஷன் என்பார்கள். உள்முகமாக கடக்கணும், கடா உள்பக்கமாக கடந்து சென்று பல விஷயங்களை நீங்கள் வந்து செய்யணும். அதுதான் வந்து மெயினாட்டு அதில் என்ன, நல்லதே நினைமேன், நன்றே நினைமேன், நமனில்லை நாளினே. நம்முடைய எண்ணங்களில் வந்து நல்ல எண்ணங்கள் போடும். சில சமயங்களில் ஏதாவது தீய எண்ணங்கள்னா அதை அகற்றணும். அதை அகற்றி நல்ல எண்ணத்தை மாத்திரம் நம்ம மனதில் வைத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தால் அது வந்து ஆக்ஷனாக வரும், கனவுகள் மெய்ப்படும் என்று சொல்வார்கள். நம்ம வந்து என்ன செய்யணுன்னா, இந்த சைலன்ஸான டைமில் நம்ம அகைத்தாழ்வு அகத்து வந்து ஆய்வு செய்யணும். அந்த நம்ம ஆய்வு செய்யும்போது தேவையில்லாத பழைய எண்ணங்கள் இருக்கும், அதெல்லாம் வெளியே தள்ளிடணும். நான் இன்றைக்கு புதிதாக பிறந்தது மாதிரி நினைத்து அந்த உலகியலில் பாசிட்டிவான உள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் தேவையில்லாத குப்பைகளை நம்ம வந்து வெளியே தள்ளிடணும். இந்த சைலன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஹிப்னோ மெடிடேஷன் ஸ்டேட் வரும். சைலன்ஸில் நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு குகையிலையோ அல்லது தனியாக ஒரு இடத்துல கூட்டிகிட்டே இருந்தால் இந்த காதில் வந்து ஓங்காரம் கேட்கும், இடது காதில் கேட்கும். அந்த டைமில் ஒரு ட்ரான்ஸ் சிச்சுவேஷன், நீங்கள் ஒரு அற உறக்கம் மாதிரி உள்ள ஒரு உணர்வு வரும், நல்லா ஊங்கி அலையின்றால். அது ட்ரான்ஸ் மெடிடேஷன், அதாவது ஹிப்னோ மெடிடேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து மெட்டா வாக் என்று கூட இப்போ ஆங்கிலத்தில் இருக்கிற மெட்டா வாக், அதாவது உள்பக்கமாக கடந்து செல்லும்போது அந்த சப்கான்சியஸ் மைண்டில் வந்து பலவிதமான உணர்வுகள் ஃபீடாகும். அதில் நீங்கள் கவனம் மாற்றி நல்ல விஷயங்களை மாத்திரம் ஃபீடு செய்யணும். நல்ல விஷயங்களை மாத்திரம் ஃபீடு செய்தால் தான் அது வந்து கொஞ்ச நாள் கழிஞ்சு ஆக்ஷனாக வரும். அது வெளி உலகத்துக்கு, அதுதான் உங்கள் எக்ஸ்டர்னல் வேர்ல்டாட்டு பிரதிபலிக்கும். இந்த எண்ணங்கள் தான்
அதை உலகத்தில் பிரதிபலிக்கிறது. பாசிட்டிவ் திங்கி இருந்தால் பாசிட்டிவான ஆக்ஷன் வெளியே வரும். மனசா வாஜா கர்மனா, மனசில் நீங்கள் என்ன அடை காக்குறீங்களோ அதுதான் குஞ்சாக பேச்சு பெருக்கி வரும். பேச்சு மனசில் உள்ளது தான் பேச்சில் வரும், அதுதான் ஆக்ஷனில் வரும். அப்போ இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரும். ஸோ இந்த மௌன விரதம் இருக்கும்போது உங்களை இன்னர் வேல்டு, நம்ம இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்கிறோம் இல்லையா, இப்போ முன்னெல்லாம் வீடாக கட்டிகிட்டு இருக்கோம், இப்போல்லாம் இன்டீரியர் டெக்கரேஷனை வேண்டி நிறைய பணம் செலாக்குறாங்க, வீட்டுக்கு உள்பக்கம் ஆகப்படுத்துகிற மாதிரி. இந்த இன்டீரியர் ஒரு பர்சனாலிட்டி மைண்டுடே இன்னர் லைஃப், அதை வந்து நம்ம அழகுபடுத்தணும், டிசைன் செய்யணும். நம்முடைய எக்ஸ்டர்னல் வேர்ல்டு எப்படி இருக்கணும்னு நாம் வந்து அது இந்த இன்டீரியர் வேர்ல்டுடைய பிரதிபலிப்பு தான் வெளியே எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. அதனால் நம்ம இன்டீரியர் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கி அழகுபடுத்த வேண்டும். இன்னர் வேர்ல்டு, இன்னர் வேர்ல்டு, அது வந்து அந்த இன்னர் வேர்ல்டை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி அதில் உள்ள குறைகளை போக்கி அதை வந்து சுத்தமாக வைத்திருந்தால் தான் வெளி உலக வெற்றி வரும். இதுதான் வந்து இன்னைக்கு அதனால்தான் பாசிட்டிவ் திங்கிங் பற்றி நிறைய பேச்சுகள்லாம் வருது. பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் அன்றே நினைமே நனமில்லை நாளுமே திருமந்திரம் சொல்லுகிறது. தேவையில்லாத ஆசைகளை சீரமைக்க வேண்டும், தேவையில்லாத ஆசைகளையும் வெளியே தள்ள வேண்டும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்று திருமூலர் கூறுகிறார். ஆசைகள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமான ஆசைனா நிறைய ஆசைகளை வச்சு மனசில் வச்சுருந்தால் அது ஒன்றும் நிறைவேறாது. தேவையான ஒன்று ரெண்டு ஆசைகளை வைத்து அதை நான் மனசிலே கான்சன்ட்ரேட் பண்ணால் அது வந்து ஆக்ஷனாகவும் செயல்பாடாகவும் ரிசல்ட்டாகவும் வெளியே. அதனால் அதுக்கு இந்த சைலன்ஸ் மெடிடேஷன் ரொம்ப உதவும். ஆசை அறுத்து அதை ஆசைகளை சீரமைத்து தேவையில்லாத ஆசைகளை வைக்க வேண்டும். அத்தனைக்கும் ஆசைப்படு என்று சில அஞ்ஞானிகள் கூறுவார்கள். அது அத்தனைக்கும் ஆசைப்பட்டால் நிறைய குழப்பம், ஒன்றும் நிறைவேறாது, ஒன்றுமே நிறைவேறாது. இந்த கான்சன்ட்ரேஷன்லாம் டிஸ்பர்ஸ் ஆகும். அது எங்கேயோ கொண்டு பாலைவனத்தில் அடிக்கிறேன். அது யாரோ ஒத்தி ஆசையாக விடவிட ஆனந்தமான நம்பர் ஆஃப் ஆசையை திறக்க திறக்க தான் ஆனந்தம் தெரியும். அதுக்காண்ட ஆசையற்ற நிலைக்கு அவன் தத்துவ நிலைக்கு அது ஃபைனல். உலகில் இருந்தால் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி வரும்போது எத்தனை ஆசை, ஒன்று ரெண்டு ஆசை இருந்தால் படிக்கும், 100 ஆசை வச்சுருந்தா எப்படி படிக்கும், 1000 ஆசை வச்சுருந்தா எப்படி எனர்ஜி கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஒருமுகப்படுத்தணும். இந்த பாடி லாங்குவேஜ் மனதா மனசா பாஜா கர்மனா மைண்ட் ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன் வந்து ஓரியன்ட் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் ஆசைகளை குறைச்சி இதுக்கெல்லாம் இந்த மௌன விரதம் மிகவும் உதவும். இந்த மௌன விரதம் என்பது உடனடியாக அப்படி இருக்கும், முதலில் 1 ஹவர் டெய்லி 1 ஹவர் இருந்து பார்க்கணும், அப்புறம் வந்து அரை நாள் இருந்து பார்க்கணும், அப்புறம் 1 நாள் இருந்து பார்க்கணும், அப்புறம் 3 டேஸ். நான் 3 டேஸ் வரையெல்லாம் அடிக்கடி இருக்கிறேன், அதுக்கு மேலே இருக்கலாம். அதெல்லாம் வலு சேர்க்கும் பிராணசக்தி உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்கு வந்து அதுக்கு அந்த சைலன்ஸ் இருந்த பிறகு வரக்கூடிய செயல்பாடுகள் மிகவும் நன்றாக இருக்கும். விபாசனா மெடிடேஷன் என்று புத்திஸ்ட் மெடிடேஷன் சொல்கிறார்கள், அவர்களும் இந்த சைலன்ஸை வலியுறுத்துகிறார்கள். அதனால் மிகவும் சிறந்த பலன் கிடைக்கிறது. ஆகவே இந்த ஆன்மீக பயிற்சியில் முன்னேறணும் என்று விரும்புவதை யோகா ஞான நூல்களை எல்லாம் படிப்பது போன்று சைலன்ஸும் இருந்து பழகணும். அது வந்து ஒரு கலை, அது வந்து உங்களுக்கு எனர்ஜி சேவ் செய்து அவங்க எடுத்த காரியங்களை முடிப்பதற்கு ஏராளமான எனர்ஜி கிடைக்கும், அகத்த ஆய்வுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆசைகளை சீரமைக்க இந்த மௌனம் உதவும், பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்க்கிறதுக்கு இது உதவும், அன்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு தேவையான எண்ணங்களை பதிவு செய்வதற்கும் இந்த மௌனம் உதவும். அதனால் மௌனம் மௌனம் மகா மௌனம் டீப் சைலன்ஸ் என்றது, டீப் சைலன்ஸ், வெறும் சைலன்ஸ் என்றால் சும்மா இரு சொல்லற என்று அருணாதிரிநாதருக்கு உபதேசம் பண்ணார் குருவர். சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற என்றால் பி சைலன்ஸ். ஒரு அந்த திருவண்ணாமலை கோவிலில் அவருக்கு அருள் கைப்பது பக்கத்தில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் போய் இருந்தார், இருந்தால் இருக்க முடியல, இவர் சும்மா இருக்கிற மைண்டு வரி அதை எப்படி சொல்லிருக்கணும்,
எண்ணங்கள் ஓடிட்டு அதை பிடிச்சி வைத்து சும்மா இரு சொல்லற என்றாலே மௌன விரதம் தான். ஓகேயா? மௌன விரதம் ஆகவே அதை கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யலாம். நன்றி.